அதற்கு முன்பே நம்முடைய அண்ணன் நீங்க பாத்திருக்கீங்க ஆவண படத்துல நம்முடைய அண்ணன் திலீபன் அவர்கள் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் அதுல ஒரு கோரிக்கை திட்டமிட்டு தமிழர் நிலப்பரப்பில் தமிழீழ பகுதியிலே சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சிங்கள அரசு அதை தடுக்க வேண்டும் இந்திய அரசு தலையிட்டு இதுதான் ஒரு கோரிக்கை அதுல ஒரு கோரிக்கை அன்னைக்கு படை இருந்தது தலைவன் இருந்தான் கையிலே கருவி இருந்தது அப்போதும் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் நமது தாய் நிலத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது இன்னைக்கு படையும் இல்ல ஒருத்தரும் இல்ல அப்ப எப்படி திட்டமிட்டு எப்படி குடியேற்றம் நிகழும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை நிலப்பரப்பை இணைச்சு என்ன இருக்கு என்கிட்ட நிலமா நில உரிமையும் இல்ல என்னை தற்காத்துக்கிற காவல் உரிமையும் இல்ல அப்ப நிலத்தை இணைத்து என்ன ஆக போகிறது 250,000 ராணுவ வீரர்கள் என்றால் 200,000 பேர் என் தாயிலம் தமிழிலத்தில் தான் இருக்கிறான் நிற்கிறான் ராணுவ வீரர்கள் அங்கே திட்டமிட்டு ராணுவ முகாம்கள் ராணுவ குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்கிற போது இந்த மாகாணங்களை இணைத்து எனக்கு வரப்போகிற நன்மை என்ன உலகத்திலே